இப்ப அந்த கப்பல்லாம் வந்து 64 பவுண்ட் வருதுண்ணா. ஓ, ஆர்டிக் ஃபார்ம் 2 பவுண்ட் 50. வேற என்னென்னலாம் வச்சிருக்கீங்க? 12 லட்சம் ரூபாய்க்கு மீனுங்க, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓ, அம்மா அம்மா, எப்படி எந்திரிக்குது பாரு. 25 பவுண்ட்ஸ். இது வந்து ஒரு நாள் தொட்டுச்சு, இதை பாருங்க, சுட்டு பட்டுருச்சு, சண்டை பிடிச்சிட்டு சாகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட இடத்துல போய் ஏகப்பட்ட வீடியோ எடுத்திருப்போம், ஆனால் இன்றைக்கி வீடியோ செம்ம கலர்ஃபுல்லாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் ஃபிஷ் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 100க்கும் மேலான ஃபிஷ்ஷஸ் இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, சின்ன பசங்க நம்ம சேனலில் ஏகப்பட்ட பேர் பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலி உங்களுக்காக மட்டும்தான். வாங்க உள்ளே போய் அந்த கடைக்குள்ளே அப்படி எவ்வளோ மீன் வச்சுருக்காங்கன்றத பார்ப்போம். இந்த கடையில் எவ்வளோ காஸ்ட்லியான மீன்லாம் இருக்குது அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா நீங்களே அதிர்ச்சி அறிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எனக்கு தெரியும். எல்லாம் ட்ராபிக்கல் ஃபிஷ். ஒரு எத்தனை டைப்ஸ் இருக்கும்? ஒரு குறைஞ்சது ஒரு 100 கூட இருக்கும். 100க்கும் கூட வச்சிருக்கீங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. எவ்வளவு காஸ்ட்லியில இருந்து எவ்வளவு கம்மியா வரைக்கும் வச்சிருக்கீங்கண்ணா? From 199 அதாவது ஃப்ரெண்ட்ஸ், 2 பவுண்டில் மீன் ஆரம்பிக்குதுங்க. அடுத்து 12,000 பவுண்ட் கூட வரும். 12,000 பவுண்டு. ஆமாம், அதாவது 12 லட்சம் ரூபா, அதாவது 2 பவுண்ட்லேருந்து 12 லட்சம் ரூபா வரைக்கும் மீன் வச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம கடையில் இருக்குதா? எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ணன் ஒன்று ஒன்றா கட்ட போகிறாரு. கால்ட் ஃப்ராக் ஃபிஷ். ஃப்ராக் ஃபிஷ்? ஆமாம், தவளை மீன். ஆமாம், தவளை மீன் ஃப்ரெண்ட்ஸ். தவளை மீன் எப்படி இருக்குது பாருங்க, சாப்பிட கொடுக்குறது இந்த பாருங்க. ஆ, அது சாப்பாடு கொடுக்குறாங்க. ஷ்ரிம்ப் போட்டு கொடுக்குறோம். இது வந்து ஃபீடர் ஷ்ரிம்ப். ஓகே. ஆ, ஐயோ, அவ்வளோதான். என்ன அவ்வளோதான், ஒரே சாப்பிடுது அப்படின்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் என்ன ப்ரைஸ்ண்ணா வருது? இது வந்து 65 பவுண்ட். 65 பவுண்ட்ஸ் இந்த இது வந்துருது. ஓ, இந்த ஃப்ராக் ஃபிஷ் வந்து 110 பவுண்ட்ஸ். அது அப்படியே கையை வச்சு நின்று நடக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க. லைம் ஃபிஷ் இது பேர். இதில் வந்து பாய்சன்ஸ் இதுவா? ஆமாம், இந்த பாருங்க, பார்த்தீங்கன்னா. ஆ, அதை பார்த்தா அது மீன் மாதிரியே இல்லை. இது என்ன ரொம்ப பாய்சனஸ் அது? அப்படியா? ஆ, இது எப்படி இப்போ இந்த மாதிரி மீன்லாம் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு தொட்டியில் இந்த மீன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி? இது வந்து ஃபிஷ் ஒன்லி ஃபிஷ், இது வந்து குரலில் போட முடியாது. இந்த மீன் வாயில் என்ன மாட்டுதோ அதை சாப்பிடுவோம். ஓ, ஸோ அப்போ வந்து நம்ம இதோட சேர்த்து வேற எந்த மீனுமே போட முடியாது? பெரிய மீன் தான் போடலாம். பெரிய மீன், சின்ன மீனை போட்டிங்கன்னா வாய்க்கு மாட்டியும் சாப்பிடும். ஓ, இது ஃப்ராக் ஃபிஷ், இதெல்லாம் ஃபிஷ் அல்லி வாரது. ஆ, இதெல்லாம் கொரல் ரீஃப்ல போட்ற மீன். ஓகே ஓகே. ஃப்ராக் ஃபிஷ் பாருங்க இது. இந்த ஃபிஷோட பேர் என்னண்ணா? இது வந்து ஸ்பாட்டட் பாஃபா, வாய்ஸ் ஸ்பாட்டட் பாஃபா. ஆமாம், இது வந்து பெரிய மீனால தான் போடலாம். இந்த சின்ன மீனால சாப்பிட்டோம். ஈல் ஒன்று இருக்கு பாருங்க, உங்களுக்கு கீழே அது ஒன்று, அது ஈல். அது ஆமாம், அந்த பாருங்க, லேப்படியில் இருக்கு. நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த ஊர்ல நம்ம கோல் ஃபிஷ் வச்சிருக்கோம். ஊர்ல உள்ள மீன் தான் இதெல்லாம். ஊர்ல உள்ள இது எல்லாமே 10 பவுண்ட் அந்த மாதிரி. இது ஸ்டார்டிங் ஃபார்ம் 2 பவுண்ட் 50. ஓ, அந்த சின்ன மீன் வந்து 2 பவுண்ட் 50 இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே அந்த கோல்ட் ஃபிஷ் டைப் தான். இது வந்து இது என்ன தண்ணி இல்லைண்ணா? இது வந்து கோல்டு வாட்டர். கோல்டு வாட்டர் ஹீட்டர் பண்ணுறது. கோல்டு வாட்டர் ஹீட்டர் இல்லாமல் பண்ணுற மீன் இது. ஆமாம், இதெல்லாம் இந்த வெளியே கார்டனில் போடலாம், பொண்ணில். அப்படியா? ஆமாம், இது அந்த சின்ன அந்த பவுலில் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் போடுறோம். நாங்கள் பவுலுக்கு எல்லாம் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை, ஃபில்டர் இல்லாதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் ப்ராப்பர் ஃபிஷ் டேங்க் மட்டும் தான் இதாகிறது. இது வந்து பெருசாகிற மீன். ஓ, இது எல்லாமே பெருசாகும். இது வந்து இந்த விண்டரை வந்து டாலரேட் பண்ணி இது வந்து வெளியே போடலாம். ஓகே ஓகே. அந்த நார்மல் டபுள் டைல் கோல்ட் ஃபிஷ் எல்லாம் பொண்ணில் போட முடியாது, போட முடியாது. அந்த விண்டரை வந்து டாலரேட் பண்ணாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து வெளி கண்ட்ரிலேருந்து இவங்க வந்து ஃபிஷ்ஷு கொண்டு வராங்க. இப்போ இந்தியாவிலேருந்தோ, ஸ்ரீலங்காவிலேருந்தோ, இந்தோனேஷியாவிலேருந்தோ ஃபிஷ்ஷு வருது அப்படின்னா
பின்னாடி இவங்க இன்னைக்கு நேத்து இல்லைங்க 33 இயர்ஸா இவங்க என்ன பண்றாங்கன்னா குவாரண்டைன் அப்படின்றது இவங்களுக்கு 33 இயர்ஸா தெரிஞ்சிருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் தான் இப்போ ஒரு 3 வருஷம் அந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் குவாரண்டைனு செல்ஃப் ஐசோலேஷன்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த மீனை எல்லாத்தையுமே இது மாதிரி குவாரண்டைன் பண்ணி அந்த இந்த ஊர் தண்ணியில் இந்த மீனெல்லாம் எப்படி ஓகே இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க சேல்க்கே விடுறாங்க. இதெல்லாம் என்ன மீன் இதெல்லாம்? இது ராய் கீன்ஸ், ஒரெண்டாஸ், இட்ஸ் கோகுல் ஐஸ், இதெல்லாம் டபுள் டெயில் கோல்ட் ஃபிஷ். டபுள் டெயில் கோல்ட் ஃபிஷ். இந்த இதெல்லாம் அந்த கருப்பு மீன்லாம் செம்மையாக இருக்குது. என்ன கோகுல் ஐஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என்ன ஒரு மீன் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேங்க்ல கூட நார்மல் கோல்ட் ஃபிஷ். இது வந்து சிங்கிள் டெயில் கோல்ட் ஃபிஷ் இங்கே இருக்குது. இங்கே பாருங்க அங்கே வந்து சிங்கிள் சைட் சிங்கிள் டெயில். நார்மலாக இதெல்லாம் அதே இதே மிக்ஸ் பண்ண மாட்டோம். சிங்கிள் டெயில் தான். இதெல்லாம் பொண்டுக்கு போட்டது எல்லாம் பெருசாகும். இது எவ்வளோ பெருசாகும்? அதெல்லாமே இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இன்ச் 15 இன்ச் பெருசு வரும். நம்ம சின்னதாக வாங்கி நம்ம பெருசு பண்ணிக்கலாம். அப் டு 30 சென்ட் பெரிய டேங்க் வேணும். அட்லீஸ்ட் 1 ஃபுட்டுக்கும் பெருசாகிறது பெருசாக. இந்த மீனோட பேர் என்னென்னது? இது நார்மலி சிங்கிள் டெயில் கோல்ட் ஃபிஷ். சிங்கிள் டெயில் கோல்ட் ஃபிஷ் சாரா காமெட். ஓகே சாரா காமெட். ஓகே. இது இது வந்து கோய். கோய் எல்லாம் பெருசாக நல்லாவே பெருசாகும். கோய் வந்து கெட்ஸ் வெரி பிக். இப்போ மேலே இருக்கிற ஃபிஷ் வந்து கோய் ஃபிஷ். இது என்ன? இது கோய். மற்ற கோய் அங்கேயும் வச்சுருக்கோம். இதுலேயே பெரிய கோய் பாருங்கள். எப்படி இருக்கணும் இது? என்ன பெரிய சைஸ் கோல்ட் ஃபிஷ்ஷா? இது பேர் என்னன்னா? இது வந்து பேரட். ரெட் பேரட் ஃபிஷ். ரெட் பேரட். இது பேர் என்ன? ரெட் பேரட். ஆஸ்கார் இருக்கு பனிய. இந்த சக்க ஃபிஷ் இருக்கு. இந்த பெரிய கேட் ஃபிஷ் எல்லாம் இருக்கு. இந்த பாருங்க கேட் ஃபிஷ்ஷா. க்ளீனிங் கேட் ஃபிஷ். மற்ற இந்த கிளவுன் லோச்சு இருக்கு எல்லாம். இது ஆப்பிரிக்கன் ஃபிஷ். இது எல்லாமே ஆப்பிரிக்காவோட ஃபிஷ். இதெல்லாம் வெரைட்டி. ஆப்பிரிக்கன் ஃபிஷ் இதெல்லாம். இந்த இந்த மீன் எல்லாமே வந்து இது நம்ம சாதா தண்ணியிலே இது பண்ற மாதிரி இருக்குமா இல்ல இதுக்கு தனியா? இது வந்து டேப் வாட்டர். டேப் வாட்டர். ஹீட்டட். ஓகே. ஹீட்டட் டேப் வாட்டர்ல நம்ம இது இதுக்கு வந்து pH வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். ஓகே. லண்டன் டேப் வாட்டர் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் தான் அது. ஆமா. ஓகே. ஆனா இதோட பிரைஸ் எல்லாம் என்னன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமா இல்ல எப்படினா? அது இப்படி நார்மலி ஒரு ரெட் பேரட் வந்து ஒரு 50 pounds to 75 pounds. 50 to 75 சைஸை பொறுத்து தான் நம்ம விற்கிறோமா எப்படின்னா? சைஸ் மற்ற கலர். ஓகே. ஏஜ். ஸோ இப்போ வந்து இந்த ரெட் பேரட் சொல்கிறீங்கல்ல இதுலேயே வந்து ஒரு ஒன்று ஆரஞ்சில் இருக்குது, ஒன்று நல்ல டீப் ரெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து கலரில் வச்சு ப்ரைஸ் மாறும். ரெட் டார்க் ரெட் வந்து கொஞ்சம் விலை கூடும். ஓகே. டார்க் ரெட். லைட் ரெட் கொஞ்சம் விலை குறவும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காண்டி நீங்கள் சப்போஸ் நீங்கள் மீன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கடையோட அட்ரஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ணன் இருப்பார் லண்டன் தமிழ் ப்ரோ. அதை அந்த லிங்க்கை வந்து நான் போடுறேன். அதை என்ன நீங்கள் சொல்லணும் அப்படின்றத வந்தால் உங்களுக்கு 5 to 10% நீங்கள் என்ன மீன் வாங்குறீங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்கன்றத வச்சு அண்ணன் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரெடி பண்ணுறாரு. ஸோ ரொம்ப நன்றிண்ணா அதுக்கு. இல்லை உங்களுக்காக. நன்றி நன்றி நன்றிண்ணா. ஃபிஷ் எல்லாமே நீங்கள் காட்டுறீங்க. இங்கேயே நம்ம வந்து டேங்க்கும் வாங்கி அந்த இது எல்லாமே நீங்கள் செட் பண்ணி தர்றதுக்கு எல்லாமே இங்கே வந்தோம் அப்படின்னா டேங்க் வாங்கி அந்த கோரல்ஸு ஃபிஷ் எல்லாத்தையும் வாங்கிட்டு மொத்தமாக கிளம்பி போகிற மாதிரி தான் நம்ம கடையில் எல்லாமே. ஏ டு இசட் எல்லாம் செஞ்சு பண்ணலாம். ப்ளூ லாப்ஸ்டர் வந்து பெரிய மீனாக தான் போனலாம். சின்ன மீனை போனால் பிடிச்சி சாப்பிட்றோம். ஓ இனி இது ஒரு இது என்ன சைஸ் வரைக்கும் வரும் நான் ஒரு இது ஒரு 15 இன்ச் 15 இன்ச் வரைக்கும் வரும். அங்கே பாருங்க. ஐயோ. ஸோ ட்ராபிக்கல் ஃபிஷ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 pounds, 1.5 pounds. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ட்ராபிக்கல் ஃபிஷ்லேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இன்னொன்றுனா இப்போ இந்த ட்ராபிக்கல் ஃபிஷ் சொல்கிறீங்கல்ல இப்போ ஒவ்வொரு கிளாஸில் தனித்தனியாக நீங்கள் போட்டிருக்கீங்க. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாமா ட்ராபிக்கல் ஃபிஷ்? டிபெண்ட்ஸ். சில ட்ராபிக்கல் ஃபிஷ் வந்து பிளான்ஸ் சாப்பிடும். சில சில நார்மலி இப்போ ஃபைட்டிங் ஃபிஷ் இருந்தால் சில ஓ ஃபைட்டிங் ஃபிஷ் இருக்கா இங்கே? ஆமாம் ஃபைட்டிங் ஃபிஷ் இருக்கேன். ஃபைட்டிங் ஃபிஷ்னா லாங் டெயில். இது என்ன இந்த ஃபிஷ் பேர் என்ன? இது ஃப்ரெஞ்ச் ஃப்ளாக். அது ஃப்ரெஞ்ச் ஃப்ளாக். இது என்ன ஒரு ஒரு பேர் இருக்குது. என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. ஸோ இது எல்லாமே ஃபைட்டிங் ஃபிஷ்ஷு. சில அக்ரஸிவ் ஃபிஷ் போட்டிங்கன்னு சொன்னால் ஃபைட்டிங் ஃபிஷ்ஷை நிக் பண்ணும். சில இது ஃபைட்டிங் ஃபிஷ்ஷை போட்டிங்கன்னா மற்ற ஃபிஷர் நிக் பண்ணும். அது மாதிரி எத்தனையோ ஃபிஷ் இருக்குது. ஓ இதுலேயே இருக்குது. அந்த சில மீன் போட்டோ சில மீனோட போட முடியாது. ஓகே. அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ இப்போ டின் ஃபாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நல்லா பெருசாகும். அப் டு சைஸ் வந்து இது வந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் போட்டுருக்காங்க. ஆமாம். இது வந்து பெருசாகிற மீன். இதை வந்து நாங்கள் சின்ன மீனோட விற்க மாட்டோம். இது பெருசாக விஷயம். இது வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் பிளான்ஸ் வைக்கிறேன்னு சொன்னால் இதை இதை போட்டால் பிளான்ஸை சாப்பிடும். அப்படியா? இது ஃபிஷ் டேங்க்லேயும் ட்ராபிக்கல் ஃபிஷ்லேயும் சில மீன் இருக்குது பிளான்ட் டேங்க். ஓகே. பிளான்ஸோட போடுறது சிலது பிளான்ஸோட போட முடியாது. சில மீன் சப்போஸ் இப்போ வந்து சாரி பண்ணுறதுக்கு இப்போ இப்போ நானே வர்றேன். இப்போ மீன் வாங்கணும் வரேன். ஆமாம். எனக்கு நீங்கள் கைட் பண்ணுவீங்கல்ல சப்போஸ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா? நார்மலி ஒரு கஸ்டமர் வரக்கணும், நாங்கள் ஒரு லிங்க் ஆகிடும். ஓகே. நீங்கள் வந்து ஃபோட்டோ காட்டுவோம், நான் மீனை பார்ப்போம், நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எப்படி நாங்கள் நீங்கள் வீடு தொட்டி எவ்வளோ பெருசு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள்
இந்த பெரிய இந்த மீனை வந்து நீங்க சின்ன தொட்டில போடணும்னா நாங்க விக்க மாட்டோம். விக்க மாட்டீங்க. நீங்க ப்ரூஃப் பண்ண காரணம் பெரிய டேங்க் இருக்கு. ஓ நம்ம இது தொட்டி நம்ம எவ்வளவு பெருசு இருக்குன்றது நம்ம ப்ரூஃப் காட்டணுமா உங்களுக்கு? சரி சோ நார்மலி எவ்வளவு பெரிய சைஸ்? நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஊர்ல வந்து நம்மட்ட கேக்குறாங்க உங்க தொட்டி சைஸ் என்ன? ஆமா. அதுல எத்தனை மீன் உள்ள விட போறீங்க? இது எல்லாமே சொன்னா தான் கால்குலேட் பண்ணுவோம். அப்புறம் பாக்ஸிங் ஸ்ட்ரிம்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து முட்டை வச்சிருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் அடியில முன்னிலாம இருக்கு. அது முட்டை. ஓகே. இதெல்லாம் என்ன பிரைஸ் நான் வருது? இந்த ஸ்ட்ரிம்ஸ் வந்து ஒரு இது வந்து ஒரு 20 பவுண்ட் 22. ஓ இது வந்து 20 பவுண்ட்ஸ்ல இருந்து இருக்குது. இது என்ன? சீஹார்ஸ் மட்டும். சீஹார்ஸ் இருக்கா? ஆமா. ஓ ஐயோ. ஃப்ரெண்ட்ஸ் சீஹார்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ் நான் வருது? சீஹார்ஸ் சீஹார்ஸ் வந்து ஒரு 75 பவுண்ட்ஸ். 75 பவுண்ட்ஸ் 75 பவுண்ட். ஓ ஐயோ. இதெல்லாம் நான் வந்து சும்மா ஒரு ரப்பர்ல பிளாஸ்டிக்ல சைனா மேக் தான் பாத்துக்கேன் நான். இத பாருங்க அப்படியே இலை மாதிரி இருக்குது பாருங்க. இலை மீன் அப்படின்றாங்க அது பேர். இது என்ன பிரைஸ் நான் வருது? எடுத்துட்டு கூண்டுக்குள்ள போயிடுச்சு பாத்தியா? செல்லுக்குள்ள இருந்து வெளியில வருதுன்னா அப்படியே செல்லுக்குள்ளே போயிருதேன். அந்த நடக்குது. ஓ ஸ்னெயில்ஸ். ஓகே ஓகே. கீழ இருந்து வந்து எடுத்துட்டு போறது. ஆமா ஆமா. ஆ பாத்தீங்கன்னா பாருங்க சன்ல இருந்து வருது. ஆ அந்த வருது பாரு. ஓ ஆமா ஆமா. எப்படி எந்திரிக்குது பாரு. ஒரு ஜாம்பி போய் மாதிரி இருக்கு. எவ்வளவு எந்திரிச்சிருச்சு பாரு. சாப்பாட பார்த்தபோது ஒண்ணுமே இல்ல அங்க. எவ்வளவு வந்துருச்சுனா பிரேசில்ல இருந்து வருது. சனனரயா. ஓ 1100 பவுண்ட்ஸ் இது. ஐயப்பா. 1130 பவுண்ட். அதோட பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு இது வந்துச்சு. இது வந்து 50 பவுண்ட் வரும். ஐயப்பா. 70 பவுண்ட், 50 பவுண்ட், 70 பவுண்ட்ஸ். சரியான சைஸா இருக்கு என்ன இது? இது வந்து ஸ்னோ ஃபிளேக் மோர் ஐ. இது வந்து காமன். அது மட்டும் ரேயா இல்ல. ஒரு 75-50 பவுண்ட் அவ்வளவு தான் வரும். இதாவது வச்சு பண்ணிக்கலாம். இது 55 பவுண்ட்ஸ் வருதுன்னா? ஆமா 55. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஈல் இது சின்னது வந்து ஒரு 25-30 பவுண்ட் ஆகும். அண்ணா இங்கே வாஸ்து மீன்லாம் சொல்கிறாங்கல்ல நம்ம ஊரில் எல்லாம் வாஸ்து மீன் ஒரு தொட்டியில் பெருசாக போட்டு வச்சிருக்கோம். லக்கி ஃபிஷ். ஆ லக்கி ஃபிஷ். அது இங்கே கிடைக்குதா? கிடைக்குது. நாங்கள் ஸ்பெஷல் ஆர்டருக்கு எடுத்து கொடுக்குறது. பிரச்சனை என்னென்னு சொன்னால் குட்டியாக இருக்கோம் மிச்சமாக வாங்கிட்டு போவாங்க. ஓகே. அப்புறம் ஒரு சைஸ் வந்ததுக்கு பிறகு அதுக்கு ரீஹோம் பண்ண முடியாது. ஆட்கள் தடமாக அது சுற்றி அவங்க ப்ரூஃப் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு பெரு பிகினாக ஃபிஷ் டேங்க் இருக்குன்னு நாங்கள் எடுத்து கொடுப்போம். எடுத்து கொடுப்பீங்க. அதுலேயும் லக்கி ஃபிஷ்லேயும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 55 பவுண்ட் 15,000 பவுண்ட் 15,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். நார்மலி 1/2 மில்லியன் பவுண்டுக்கு இருக்குது அது ஒரு மீன். அப்படியா? ஆமாம். அப்போ நாங்கள் ஒரு 10-15,000 பவுண்ட்லாம் கொடுத்து கொடுக்கணும்.
நாங்கள் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அது இவ்வளோ பெரிய தொட்டி எங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுப்போம். ஆமாம், என்ன சொன்னாங்க, நார்மலி நாங்கள் ஒருத்தருக்கு மீன் குழந்தை சின்னதாக இருக்கும், அழகாக இருக்கும், நீங்கள் போய்த்து ஒரு சின்ன ஒரு 2-3-4 ஃபுட் டேங்கில் போட்டு வச்சுருங்கன்னு சொன்னால் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் 1 இயர் அது இவ்வளோ பெருசாக பெருசாக அப்புறம் எங்கேயும் கொடுக்க முடியாது, அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணது, மீனுக்கும் சஃபரிங். அது சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் இல்லாமல் நாங்கள் இந்த லக்கி ஃபிஷ் தான் குழந்தை கொடுத்துருவோம். அதாவது ஒரு மீனுக்கு வீடு எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் இவங்க வந்து மீனுக்கு மீனையே வாங்க விடுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா இல்லையா? இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் அந்த மீன் பேர் என்னண்ணா? இது வந்து ஜாயின் குரோமி. ஜாயின் குரோமி அது பேர். ஆ பார்த்தீங்கன்னா பெருசு, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இது என்ன ப்ரைஸ் நான் வருது? இது வந்து எப்படி ஒரு 500-600 pounds. ஆனால் 1,200,000 ரூபாய்க்கு மீன் இருக்குன்னு சொன்னீங்களா, அது இருக்குதா அன்னைக்கு கடையில்? ஆமாம், சோல்ட் ஹோட்டல் வச்சிருக்கோம். அப்படியா? ஓ, அது வாங்கிட்டாங்க. அது சோல்ட் பட் வி ஹேவ் இட் இன் ஸ்டாக்ல இருக்குது. அப்படியா? பார்க்கலாமா அதை? ஃப்ரெண்ட்ஸ், 1,200,000 ரூபாய்க்கு மீனுங்க, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ணன் காட்டுறேன்றாரு. ஆனால் அது எப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குமா? சின்ன மீன் தான். சின்ன மீன் தான். 1,200,000 ரூபான்னு உலக சைஸில் இருக்குன்னு நினச்சா எத்தனை கொண்டு இருக்குது பாருங்க. நல்லா ஐர மீன் மாதிரி, ஆனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. யூரோப்லேயே இவங்கக்கிட்ட மட்டும்தான் இந்த மீன் இருக்குதான், அதையும் ஒருத்தர் வாங்கிட்டாராங்க. அண்ணா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே லைஃப் பிளான்ஸா இல்லை எப்படி? ஆர்டிஃபிஷியல் ஆனது லைஃப் பிளான்ஸ், எல்லாமே லைஃப் பிளான்ஸ் தான். ஓகே, இந்த பிளான்ஸை பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து உங்களுக்கு வுட்டில் ராக்லலாம் வளரும். கிராவலில் தேவையில்லை, இது வந்து வுட்லலாம் வளரலாம். இதெல்லாம் என்ன பிரைஸ் நான் வருது? ஒரு லைவ் பிளான்ட் நம்ம எடுக்கணும் வந்து 4.75 pounds. இது ஹாலண்ட் ஃபார்ம்ல இருந்து வருது. ஓகே, இது சின்னது பஞ்ச் பிளான்ட் இருக்கீங்க, 3 pounds. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 350 வருது. ஆமா, ஓகே, இது வந்து 375, 475, 650 அப்படி தான் ஒரு பிளான், ஒரு ஜாதி. ஓகே, அதே பிளான்ஸும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு பிளான்ஸ் தெரியும். சில பிளான்ஸ் வந்து லேசாக வைக்கலாம், சிலது கஷ்டம். இப்போ ரெட் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வைக்காது. ஓகே, இதை லோட்டஸ் பிளான்ஸ் இருக்குது, உள்ள வீட்டில் ஒரு தாமரப்பூ, தாமரப்பூ டுவாஃப் டைப்ஸ். ஓகே, கிரிப்ஸ் இருக்குது, மற்ற இது இது வந்து வீட்லலாம் இதாகிறது. மற்ற இது வந்து அனுபிஎஸ் டைப்ஸ். என்ன டைப்ஸ் இது? இது அனுபிஎஸ். ஓகே, ஜாவா ஃபன், இது வந்து ஜாவா ஃபன் அனுபிஎஸ்ங்க இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரியல் பிளான்ஸே வச்சுருக்கீங்க? லைவ் பிளான்ஸ். ஓகே, மேக்ஸிமம் என்ன ரேட் வரைக்கும் இருக்குது இதில் பிளான்ஸ்? பிளான்ஸ் பெரிய, நாங்கள் வுட்டில் வளர்ந்தோம்னா 15 pounds, 20 pounds, 25 pounds பெரிய பிளான்ஸ்லாம் இருக்குது. சரி சரி. அண்ணா, இப்போ நம்ம கடை வந்து எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க, எத்தனை மணிக்கு போட்டுறது? நார்மலி வீக் டேஸ் வந்து 10 o'clock இந்த மார்னிங் திறப்போம். காலையில் 10 மணிலேருந்து 6 மணிக்கு முடிவோம். 6 o'clock. 6 o'clock சில் சாட்டர்டே. சரி, சண்டே வந்து 11:00 திறந்து 5 முடிவோம். 11 to 5 ஆன் சண்டே. ஆமாம், 365 days இதுதான் உங்களுக்கு. இப்போ பேங்க் ஹாலிடேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு? பேங்க் ஹாலிடேஸ் வந்து நாங்கள் 11 to 5. 11 அந்த சண்டே டைமிங் நீங்கள் பண்ணுறீங்க? சண்டே பண்ணி பண்ணோம். ஓகே, இங்கே பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீ, வேண்டிய மட்டும் பார்க்கிங் இருக்குது. அப்படியா? ஆமாம். ஓகே, பார்க்கிங். ஸோ ஃப்ரெண்ட், மீன் வளர்க்கணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும், அண்ணனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அப்படியே வாங்கி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாரு. இது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே லைவ் கோரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான காசுக்கு வாங்கிட்டு அழகு காண்டி மட்டுமே வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே போடுவோம். இது எல்லாமே உயிர் உள்ளதுன்னு சொல்கிறாங்க அண்ணன். அதே மாதிரி ஏதோ ஒன்று சாப்பாடு போட்டு அப்போ மூடும், அது சாப்பாடு சாப்பிடும் சாப்பிடும். இப்போ நாங்கள் ஃபீட் பண்ணி காட்டுறேன், ஃப்ரோசன் ஃபுட் ஃபிஷ் எல்லாம் சாப்பிடும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 pounds. ஓகே, 10 pounds இருந்து 500-500 pounds மட்டும் குரல் இருக்குது, வேறு வேறு குரல். அதாவது 10 pounds 500 pounds வரைக்கும் இருக்குது. ஏமா, ஒரு எல்லாமே லைவ் குரல், எல்லாம் லைவ் குரல் தான். ஸோ மூணு டைப் குரல்ஸ் வச்சுருக்கோம், மூணு டைப் குரல் வச்சுருக்கோம். ஒன்று இது வந்து சாஃப்ட் குரல்ஸ். ஓகே, இப்போ இது வந்து இதுதான் சேம் குரல், இது செத்தா எப்படி? இது வந்து இதில் தொட்டா வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடும், ஃப்ரோசன் ஃபுட் கொடுக்கும். இது வந்து ஒரு வந்து பிராண்ட். ஓ, இது சாப்பாடு வேறு கொடுப்பீங்களா அதுக்கு? சாப்பாடு இது வந்து ஃப்ரோசன் மீன்கள், அது இது அந்த ஸ்பெஷல் ஃபுட் வரும். இது ஹாலண்ட்லேருந்து வர சின்ன ஒரு ஷ்ரிம்ப் உண்டு. சரி, இந்த ஹாலண்ட் ஷ்ரிம்ப். ஓ, இது வந்து பிராண்ட் ஷ்ரிம்ப். ஓகே, பார்த்தீங்க சொன்னால் அந்த வாய் திறந்துருக்கு தான் பாருங்க. கொடுத்தீங்க சொன்னால் சாப்பிட்றோம். ஓ ஓ, இது வந்து இப்போ இந்த குரல்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களா, இது வந்து நம்ம விற்கிறதுக்கும் வச்சுருக்கீங்களா? இது இதெல்லாம் விற்க வச்சிருக்கு, எல்லாமே விற்கிறதுக்கு, எல்லாமே ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். ஏன்னா இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 350 pounds. இது மட்டும் 350 pounds? ஆமாம். ஏ அப்பா, அதில் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆனால் அதெல்லாமே? இது இதுக்கெல்லாம் இது விற்கிறதுக்கு எங்களுக்கு சைட்டிஸ் பெர்மிட் தேவை, பெர்மிட்லாம் விற்க. இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வர குரல், ஆஸ்திரேலியாவிலேருந்து வரது. இதெல்லாம் ப்ரொடெக்டட் குரல்ஸ், எங்களுக்கு வரக்குள்ள பேப்பர் ஒர்க் கூட வரும். குரலில் வந்து சிலவங்க அந்த இப்போ சைனாலேருந்து வந்து பிளாஸ்டிக்காக செஞ்சு பிளாஸ்டிக்கில் வரும் வரும். இது லைவில் வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு டைப் ஆஃப் குரல். ஓகே, இது வந்து இதை தொட்டுச்சுண்டா, இது வந்து ஒரு நாள் தொட்டுச்சு இந்த பாருங்க, சுட்டு பட்டுருச்சு, சண்டை பிடிச்சிட்டு சாகும்.
ஒரே டைப்புக்கு ஒன்றுக்கு இருக்கலாம். இது வந்து இதை தொட்டுச்சுன்னு சொன்னா கடலுக்குள்ள இருக்கிறதுங்க. அண்ணன் வந்து நம்மளுக்காண்டி எல்லா கடையில வச்சிருக்கத ஒன்னு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து லிப்ஸ்டிக் தேங்க உண்டு. ஆஹா, அது வந்து இது வந்து கிளீனிங் போடுறது. என்னடா மீன், அது என்னன்னா பயங்கரமான இதா இருக்கு. இது வந்து கால் இஸ் லிப்ஸ்டிக் டேங்க். நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் லைவ் குரல். இது தொட்டினா பாருங்கள் இப்படியே மூடி பட்டுரும். இப்படியே சின்னதாச்சு பாருங்களா, எவ்வளோ பெருசாக இருந்துச்சு அது மாதிரி இருந்துச்சு. அப்படியே சின்னதாச்சு. ஸோ இது இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிறது எவ்வளோ ப்ரைஸ்னா வரும்? இது வந்து 250 pounds. 250 pounds. இது வந்து கோல்ட், வெரி ரேர். பர்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 75 வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ 250 pounds. இது இது எப்படி நான் சேல்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும், நிறைய வாங்குறாங்களா இந்த மாதிரி? இந்த குரலுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஹை அண்ட் மார்க்கெட் இருக்கு. அப்படியா? இதெல்லாம் ரேர் குரல், எல்லாம் கடையிலும் கிடைக்காது. அப்படியா? இது வந்து நீங்க ஆன்லைன்லயும் நீங்க வந்து சேல் பண்றீங்கன்னா? இல்லை, மெயின்லி எங்களுக்கு ஆன்லைனுக்கு பார்க்க, மெயின்லி வந்து கஸ்டமர் ஷாப்புக்கு வர கஸ்டமர். ஓகே ஓகே ஓகே. இப்போ கிளவுன் ஃபிஷ் இங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அனானிமிஸ் அனானிமிஸா அனானிமி வந்து கிளவுன் ஃபிஷ் வந்து வந்து இதுதான் தூங்கும். இந்த கிளவுன் தூங்குமா? ஆமாம், இதுதான் கிளவுன் ஃபிஷ் வீடு. ஓகே. அந்த கிளவுன் ஃபிஷ் ரெண்டுக்கு அங்கே பேர்த்து இருக்கு. அந்த அந்த கருப்பு மீன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் கிளவுன் ஃபிஷ். அது பேர் இது வந்து ஒரு காப்பு, க்ரீன் காப்பர் என்னென்னு மீ. ஆஹா, இது ஒரு லாங் டென்டிக்கல் என்னென்னு மீ. இதுக்கு வந்தாலும் ஒரு சாப்பாடு கொடுத்தீங்க, ஒரு கொக்கோல் செஞ்சு கொடு, இது வந்து சாப்பிடணும். காட்டுறதுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்றது. என்ன வாய் நின்னுக்கு அப்படியே சுற்றி பிடிச்சிடும். ஓகே ஓகே. போட்டீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இது ஒரு இன்னொரு என்னென்னு மீ. ஆ, தொட்டா அப்படியே மூடி படுத்தும். தொட்டிங்கன்னா மூடி படுத்தும். ஸோ தொட்டினோட முடி. இதெல்லாம் என்ன ப்ரைஸ்னா வருது? இது வந்து நாங்கள் 10 pounds ஃப்ராக் இருக்குது. சின்ன நீங்கள் குட்டி குட்டியெல்லாம் எடுத்தால் சின்னது ஒன்று எடுத்து போட்டிங்கன்னா 10 pounds. 10 pounds இது வளர்ந்துருது மாதிரி. இந்த சைஸுக்கு வந்துடும் அது? ஓ, ஒரு 6 months, 1 year அப்படி வந்துடும். இந்த சைஸ்க்கு வந்துடும்னா? ஆ, ஸோ நம்ம பெருசு தான் வாங்கி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு குரல்ஸ் வந்து சின்ன ஃப்ராக்ஸ் வந்து இந்த போட்டு முள்ள வளர்க்கலாம், மெல்ல வளர்க்கலாம் நம்ம. ஓகே 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 ஓகே. இப்போ அந்த அந்த கப்பல்லாம் வந்து 64 pounds வருதுண்ணா? ஓ, 64 pounds. 4-3 pounds இருக்குது. ஓ, 3 poundsலேருந்து எல்லாமே வச்சுருக்கீங்க? ஆமாம், இந்த சின்ன சின்ன ஆர்னமெண்ட் அதெல்லாம் வச்சுருக்கு. ஓகே ஓகே ஓகே. வுட், கிராவல், எவ்ரி திங் எல்லாமே வச்சுருக்கீங்க. இது எல்லாமே பிளாஸ்டிக் தான் இது? ஆமாம். நம்ம ஆர்டர் கொடுத்து நீங்கள் செய்வீங்களா, இல்லை நம்ம கடையில் இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு போகலாமா? இல்லை, நீங்கள் கடையில் உள்ளதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போகலாம். சரி, உங்களுக்கு வீடு கட்டுறீங்கன்னு சொன்னால் ஓகே, உங்களுக்கு ஸ்பெஷலாக கஸ்டம் பில்ட் ஃபிஷ் தான் ஓகேன்னு சொன்னால். சப்போஸ் இப்போ இங்கே வந்து வாங்குறாங்க அப்படின்னா? ஆமாம், டெலிவரி வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோமா? இப்போ வந்து மொத்தமாக ஒரு டேங்கோ ஏதோ ஒன்று வாங்குறாங்க, மோர் தென் 60 pounds ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, என்ன இப்போ பாருங்க, ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டீங்க. சரி, நாங்கள் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவோம். ஓகே, ரேடியஸ் எதுவும் இருக்குதா? M25 இருக்கு. சப்போஸ் ரேடியஸ் ஏதாவது இருக்குமா? இன்சைட் M25. இன்சைட் M25 ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ டெலிவரி. மினிமம் வந்து நம்ம 60 pounds வாங்குவோம். ஓகே ஓகே ஓகே. நம்ம டேங்க் நம்ம பாக்குறோம்ல, இது என்ன பிரைஸ் வரும்? சும்மா ஒரு தோராயத்துக்கு, அதாவது மக்களுக்கு வந்து தெரியணும்ல. அதுக்கு இந்த ஃபிஷ் டேங்க் எடுத்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்க் மட்டும் வேணும்னு சொன்னா உங்களுக்கு 385 pounds. 385 pounds. ஃபில்டர், பெரிய ஃபிஷ் டேங்க் நம்ம கொடுத்துறோம். ஃபில்டர், ஹீட்டர் எல்லாம் சேர்த்து. இது வந்து எப்படி, டேங்க் மட்டுமா இல்ல டேங்க், எக்ஸ்டர்னல் ஃபில்டர்ஸ், ஓகே, ஹீட்டர் எல்லாம் சேர்த்து? ஒரு பிராண்ட் வேற வேறயா மாறும். ஓகே. கேபினட் வந்து 200 pounds இதுக்கு. ஓ, இதுக்கு கீழே உள்ள கேபினட் 200. ஆமா, ஃபுல் டோர். சோ அந்த நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். அப்படி ஹோல் செட்டாவே கொடுத்துறோம். எக்ஸ்டர்னல் ஃபில்டரா வரும். ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபில்டர் வரது இல்ல. ஆஹா. சோ இந்த மாதிரி கபோர்ட் அடிச்சே நம்ம கொடுத்துறோம். ஆமா, கபோர்டோட புது சைஸ் தான் 2-3 weeks. ஆ, சோ இங்க பாருங்க, இது எல்லாமே லைவ் பிளான்ட்ஸ் வச்சு இந்த அக்வாரியம் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் இந்த இதெல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால 1300 கிட்ட வரும். ஓகே. அப்புறம் டெக்கரேஷன் வந்து நீங்கள் எப்படி வீடு கட்டணும், எப்படி அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்கு நீங்கள் எப்படி ஃபர்னிஷ் பண்ணுறீங்க, எப்படி பண்ணலாம்? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நம்மளுக்கு வந்து செலவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு. ஆமாம், அது வந்து டேங்க்குக்கும் நம்மளுக்கு சேருமா இல்லை மீனுக்கு மட்டுமா? மெயின்லி லைஃப் ஸ்டாக் தான் கொடுக்கலாம். ஏன் சொன்னால் டேங்க் வந்து மெயின்லி நாங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த ஃபிஷ் டேங்க் பிராண்ட் எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால்
கம்பெனிக்கு வாரண்டிக்கு வந்து ஒரு விலை இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் 1300 சொன்னால் இப்போ நாங்கள் கடன் அவன் இல்லாட்டி ஒரு ஃபிஷ் டேங்க்ல பிரச்சனை இல்லை இருந்துச்சு சொன்னால் அவங்க ரிசிப்ட் கேட்பாங்க. ஓகே, அப்போ பார்ப்பாங்க ஃபுல் ப்ரைஸ் பண்ணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து அண்ணன் நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கறது வந்து மீனுக்கும் அந்த லைவ் பிளான்ஸ் சொல்றீங்களா அதுக்கும் உள்ள உழுவுமா? இல்ல, இந்த ஃபிஷ் டேங்க் வாங்கினீங்கன்னு சொன்னா ஃபிஷ் டேங்க் அந்த வாரண்டி கவர் பண்றதுக்கு அந்த கம்பெனிக்கு நாங்க ஃபுல் ரிசிப்ட் கொடுப்போம். ஓகே, வாங்கினீங்க அந்த கூட அந்த கோட கொடுத்தன்னு சொன்னா ஒரு கிஃப்ட் வவுச்சர் கொடுப்பேன். இந்த ஃபிஷ் டேங்க் வாங்கினீங்கன்னு சொன்னா ஒரு 50 பவுண்ட் கிஃப்ட் வவுச்சர் கொடுப்போம் இதோட. ஓகே ஓகே, அப்போ உங்களோட வாரண்டி கவர் டிஸ்கவுண்டும் கிடைக்கும். ஓ, அந்த 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 மாதிரி கொடுத்துருவோம். ஆமா, ஓகே. சோ ஓவர் மீனுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபுட் வாங்கிட்டு போயிரலாம். இது ஃப்ரெஷ் ஃபுட், நல்லா இருக்கும். ஃப்ரோசன் நம்ம அந்த இந்த பொடி மாதிரி போடுறாங்கள அது மாதிரி இல்லாம இந்த இது உள்ள போட்டுறோம். இதுலயே நாங்க லைவும் வெச்சிருக்கோம். லைவும் வெச்சிருக்கோம். ஓகே, ஆமா. ஷ்ரிம்ப்ஸ் இது என்ன? ஆமா, பிராண்ட் ஷ்ரிம்ப் இது. இது ட்ரீட்டா. சோ இது வந்து எப்படி அப்படியே தண்ணிக்குள்ள நம்ம போட்டுறோம்? ஓ, நெட் ஒன்ன போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியே போட்டுறோம். ஓ, இது இது மட்டும். ஓகே, ஜாதி இருக்கு. ப்ளட் வர்ம் இருக்கு. கோகோபாட்ஸ், ஷ்ரிம்ப்ஸ். சோ எல்லாமே வச்சிருக்கீங்க. மீனுக்கு வந்து சந்தோஷப்படுத்துறதுக்குரிய சாப்பாடு ஏ டு இஸ்ட் எல்லாம் வச்சிருக்கோம் மீனுக்கு. ஓகே ஓகே. பக்கம் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா டில்லுக்கு பின்னாடி அப்படியே ஒரு நம்ம ஊரில் மெடிக்கல் ஷாப்பை பார்த்த மாதிரி இருக்கு. மீனுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. என்ன காஸ்ட்னா வருது இப்போ? சப்போஸ் இந்த இது வாங்குறோம் அப்படின்னா இதெல்லாம் நார்மலி ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா சின்னது ஒன்று வந்து 3 pounds 50. ஓகே, அப்படி வந்து சிலது வந்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக இப்போ போடுறதெல்லாம் வந்து 3 pounds 50 வச்சிருக்காங்க. ஓகே, ஓட்ட கண்டிஷனும் வச்சிருக்கோம், பாக்டீரியா வச்சிருக்கோம், மருந்து ஒரு ஒரு நோய்க்கு மருந்துகள். ஓ, மருந்து வச்சிருக்கீங்க? மருந்து வச்சிருக்கோம், விட்டமின் வச்சிருக்கோம் மீனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கிட்டத்தட்ட கடையில் என்னென்ன இருக்கு, குண்டு பின் இருந்தால் கூட அதை கூட இது இங்கேருந்து வந்தது, இது இதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம கேட்குற எல்லா கேள்விக்கும் நம்ம அண்ணன் கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்காம எக்ஸ்ட்ராவா இது இதெல்லாம் நம்மளுக்கு இந்த சாப்பாடெல்லாம் போடுறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா அண்ணனே இதெல்லாம் நீங்க வீடியோ எடுத்து நம்ம மக்களுக்கு காட்டுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கடையில இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வந்து செஞ்சிருக்காரு அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அதாவது வந்து நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம சேனல்ல வந்து வர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு நீங்க வந்து உங்க ஷிஃப்ட் முடிஞ்சும் நீங்க இருந்து இவ்வளவுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சந்தோஷண்ணே, சந்தோஷண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறோம். அடுத்து உங்களை வேற ஒரு இடத்துல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.